சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. சனாதன பாரம்பரியத்தின் துறவி என திருவள்ளுவரை ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி, இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? வணக்கங்க. மேலே தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சர்ச்சைக்கு உட்படுத்தவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். தனக்கென்று ஒரு சொந்த கருத்தை வைத்துக் கொண்டு அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதை தன் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒன்றும் புதிதல்ல. மேலே ஆளுநர் அவர்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புவதுதான், இதுவரை பல ஆளுநர் வந்திருக்கிறார்கள், அவர்களும் ஆரிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பல கருத்துக்களும் வந்திருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டின் அரசியலை சமூக அரசியலை புரிந்து கொள்ள மறுத்திருக்கிறார் என்றால் அவர் மறுத்தார் என்றுதான் பொருள். எங்களுக்கு தெரியும், நீங்கள் எத்தனை படையெடுப்பு எடுத்தாலும் தமிழர் துன்பத்தை திராவிட இனத்துடைய வரலாற்றை மறைக்க முடியாது. பல ஆளுநர்கள் படையெடுத்திருக்கிறார்கள், பல ஆட்சியாளர்கள் படையெடுத்திருக்கிறார்கள், அதுபோல்தான் இது ஒரு படையெடுப்பு, இது ஒரு சுதந்திரம் என்று பார்க்கிறோம். ஆனால் மேலே ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கு பதிவு செய்ததாக இருந்தால் தயவு செய்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனி மடங்கள் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அவர் அந்த மடத்திலே வள்ளுவருக்கு அவர்கள் காவி நிறம் அடிக்கட்டும், சோப்பு நிறம் அடிக்கட்டும், மற்ற எந்த நிறத்தையும் அடிக்கட்டும், அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது வள்ளுவருடைய புகழுக்கும் வள்ளுவர் படத்துக்கும் கலந்து விளைவிப்பது என்பது தமிழர்களை புண்படுத்துகிற செயல். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகம் மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கு செய்த துரோகமாகவே நான் பார்க்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.